Hey hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் போய் இருந்தேன். சோ வெட்டிங் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப early-ஆ போனதனால மண்டபத்துல யாருமே இல்ல. சோ நாங்க போற வழியிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கோவில் இருந்துச்சு. சோ அந்த கோவில்ல போய் விசிட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு கோவிலுக்கு போய்ட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா கருமாரியம்மன் கோவில். பட் இந்த கோவிலுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிலைங்க இருந்துச்சு. லைக் சிவன் இருந்தாரு, அதுக்கு அப்புறம் வந்து ஐயப்பன் இருந்தாரு. சோ எல்லா கோவிலையும் நான் அந்த மாதிரி பார்த்தது இல்ல. கோவில் ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த சிவன் கோவில் பாருங்க, சூப்பரா இருந்துச்சு உள்ள பார்க்கிறதுக்கு. அதே மாதிரி கருமாரியம்மனையும் ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சிவன் இருந்த பிளேஸ். இந்த பெயிண்டிங்ல வந்து ரொம்ப அழகா பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் என்னோட சிஸ்டர்ஸ். நல்லா வேண்டுதலை போட்டு நடந்து வராங்க. இங்க பாருங்க, நாங்க போன டைம் வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை டைம். அந்த டைம்ல நாங்க கோவிலுக்கு போனது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா குளம் இருந்துச்சு. கொஞ்சம் டர்ட்டியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீ காஃபி அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வாங்கி சாப்பிட்றதுக்கு. பிகாஸ் யாருமே அங்கே வரவே இல்லை மண்டபத்துக்கு. அதனால் அங்கேயே வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு மொய் கவரும் பெண்ணும் வாங்கிட்டு நாங்கள் யார் யார் மொய் வைக்கிறோமோ அது எல்லாமே நாங்கள் அங்கே எழுதிக்கிட்டோம். வெல்கம் பண்ணுறதுக்காக, அதாவது பாப்கார்னு அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, பஞ்சு மிட்டாய். அந்த கடையை ஓப்பன் பண்ணி வச்சதே நாங்கள் தான். போனோன்னு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் தான் வாங்கணும். ஸோ அப்படி இப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, இந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளை இன்னமும் வரல. அங்கேயே 2.5 hours வெயிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 7 o'clock லெவலில் போய் பார்த்து ஒரு ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்க போயிட்டோம். அதுக்குள்ளேயே நாங்கள் ரொம்ப டயர்டாகிட்டோம் பொண்ணு மாப்பிள்ளை வரதுக்கு. சரி உள்ளே போய் உக்காரலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே வெல்கம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. பட் இதெல்லாமே இருந்துச்சு. இங்கே நாங்களே வெல்கம் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு உக்காந்துட்டோம். கொஞ்ச நேரத்தில் பாஸ்டர் வந்து ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது ஒரு கிறிஸ்டின் மேரேஜ். அதுக்கப்புறம் வந்து பொண்ணு அழைப்புதல் வச்சுருந்தாங்க. பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால நாங்களே வந்து கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். லைக் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் என்னோடய சிஸ்டர்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன போய் சாப்பிடுவோம். ஸோ பிரியாணி தான் நம்ம சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். சிக்கன் பிரியாணி வந்து சூப்பராக இருந்துச்சு. ரைத்தா, அதுக்கப்புறம் ஸ்வீட் ஆஸ் யூஷுவல் தான். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீமோடு அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்புகிறேன். இவங்க எல்லாமே என்னோடய சிஸ்டர்ஸு. இதேமாரி வேறு வீடியோ உங்களுக்கு தேவைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.